உமது நாட்சியை துணிவுடனும் அணிவுடனும் அறிவிக்க செய்வீராமே. உம்மோடு துயாமியின் ஒன்றிக்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறாண்டவரும் உம் திருமகனாய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Thank you.
செல்வார். உலக போக்கிலான துணை கதைகளையும் பாட்டி கதைகளையும் விட்டு விலகு. இதை பற்றி நீ வளர பயிற்சி செய். ஏனென்றால் உடற்பயிற்சி ஓரளவுதான் பயன்படும். ஆனால் இதை பற்றி எல்லா வகையிலும் பயன்படும். இது இம்மையிலும் மறுமையிலும் நாம் வாழ்வோம் என்னும் வாக்குறுதியை கொண்டுள்ளது. இக்கூற்று உண்மையானது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. வாழும் கடவுளை எதிர்நோக்கி இருப்பதால் தான் நாம் வருந்தி உழைத்து வருகின்றோம். அவரே எல்லோருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோருக்கும் மீட்பர். இவற்றை கட்டளையாக கொடுத்து கற்பித்துவார். நீ இளைஞனாய் இருப்பதால் யார் உன்னை தாழ்வாக கருதாது. பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றை நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைமூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அறுப்படையை குறித்து அக்கறையற்றவனாயிராவே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து. இவைகளிலேயே ஈடுபட்டது. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லோருக்கும் தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு. அவைகளில் நிலைத்து இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய். உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். ஆண்டவரின் கருவாக்க அவர்கள்
நம்மில் இச்செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்க தொடங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு பெரிய வியாழக்கிழமை அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து